St. John Vianney's Girls Higher Secondary School, Palliady, Creative Maths and English, 10th Standard Maths, Probability. Exercise 8.3, write the sample space for tossing 3 coins using tree diagram. Write the sample space for tossing 3 coins using tree diagram. அதாவது 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறு வழியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுது. ட்ரீ டயக்ராம்ல சொல்றாங்க. இப்போ நமக்கு அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ட்ரீ டயக்ராம் வரையறதுக்காக இப்போ இதில் ஒரு நான் சர்க்கிள் போட்டுட்டு, இதை வந்து எனக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஸோ இந்த காயினில் நான் வந்து 3 காயின்ஸ் போடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு காயினுக்கு வந்து என்ன வரும், ஹெட் அண்ட் டெயில் வரும் இல்லையா. அப்போ ஒரு காயின் நம்ம போடும்போது ஒரே ஒரு வாய்ப்பு தான் நமக்கு உண்டு, ஹெட் அண்ட் டெயில். இனி நான் 2 காயினை போடும்போது எனக்கு என்ன நடக்கும், ஹெட். அதே மாதிரி ஒரு ஹெட் விழுந்தாச்சுன்னா அதுக்கு கூட இன்னொரு ஹெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 காயின்ஸ். இப்போ இது ஒரு காயின்னா ஹெட்ஸும் டீயும். 2 காயின்ஸ் விழும்போது இந்த ஹெட்டுக்கு கூட இன்னொரு ஹெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இந்த ஹெட்டுக்கு கூட ஒரு காயின்ல ஹெட் விழுந்துச்சுன்னா இன்னொரு காயின்ல டெயில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டோஸ் பண்ணும்போது, சரிதானா. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன வரும், டெயிலுக்கு கூடயும் இன்னொரு காயினுக்கு டெயில் விழுறதுக்கும் ஒரு ஹெட் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், டெயிலும் டெயில் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், சரிதானா. அப்போ இன்னொரு காயினுக்கு கூட இது வாய்ப்பு. காயின்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ஸ் டி, அதாவது ஒரு காயின்ல ஹெட்டும் டெயிலும் மட்டும்தான் விழுறதுக்கு வாய்ப்பு. நெக்ஸ்ட் காயின்னு போட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காயினுக்கு ஹெட்டும் ஹெட்டும் விழலாம், அதே மாதிரி ஹெட்டும் டெயிலும் விழலாம் இல்லையா. அதே மாதிரி டெயிலும் ஹெட்டும் விழலாம், டெயிலும் டெயிலும் விழலாம், சரியா. இனி 3 காயின்ஸ் போடும்போது இன்னும் என்ன செய்யும், இது மாறும். இந்த ஹெட்டுக்கு கூட இன்னும் ஹெட் விழலாம் இல்லையா, ஒவ்வொன்றும் இன்னும் ஹைச்டி அப்படின்னு புரியும். இப்போ இது ஹைட்ஸ் ஹைச்டின்னு பிரிஞ்சது மாதிரி, இந்த டி ஹைச்டின்னு பிரிஞ்சது மாதிரி இனி ஒவ்வொன்றும் இதே மாதிரி புரியும். இப்போ ஒவ்வொன்றும் எப்படி புரியுது பாருங்க. சரி, இப்போ பார்த்தோம்னா இந்த பிக்சரை பார்த்தானே தெரியும், இது ஒரு காயின். அதாவது இப்போ இதை நம்ம வரைஞ்சோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் காயின் ஹைச்டி. இனி 2 காயின்ஸ் வரும்போது இந்த ஹைட்ஸுக்கு கூட இன்னொரு ஹைட்ஸும் விழலாம், இன்னொரு டீ டெய்லும் விழலாம். அது மாதிரி இங்க டெயில் விழுந்துச்சுன்னா அந்த டெய்லு கூட ஹைட்ஸும் விழலாம், டெய்லு கூட டெய்லும் விழலாம். இப்போ டி டி 3 காயின்ஸ் சொல்லும்போது இந்த ஹைட்ஸுக்கு கூட திருப்பி ஒரு ஹைட்ஸ் கூட, அதாவது 3 காயின்லேயும் ஹைட்ஸ் 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 விழலாம், 3 காயின்லேயும் ஹைட்ஸ் ஹைட்ஸ் டீ விழலாம், ஹைட்ஸ் டி ஹைட்ஸ் விழலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றும் ஹைட்ஸ் டி அப்படின்னு புரியும். இப்போ இனி இதை எழுதும் போது எப்படி நம்ம எழுதுறோம் பாருங்க. சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுல இருந்து தான் நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா. இப்போ இது இந்த ஆர்டர் படி நம்ம சொல்றோம், ஹைட்ஸ் ஹைட்ஸ் ஹைட்ஸ், தெரியுதா. இந்த ஆர்டர் படி ஹைட்ஸ் 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 எழுதுவோமா, ஹைட்ஸ் 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 கமா, அடுத்த ஆர்டர், அடுத்த ஆர்டர் பாருங்க, ஹைட்ஸ் ஹைட்ஸ் டி இப்படி வரும், ஹைட்ஸ் ஹைட்ஸ் டி. நம்ம எப்படி எழுதுறோம்னு பாத்துக்கோங்க, இப்படிதான் எழுதுறோம், ஹைட்ஸ் ஹைட்ஸ் டி ஹைட்ஸ் ஹைட்ஸ் டி கமா. இப்போ அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ஸ், இனி இப்படி ஒன்று வட்டம் போட வேண்டாம் நினைக்கிறேன், இந்த ஆர்டர் எப்படி எடுக்கும், ஹைட்ஸ் டி ஹைட்ஸ். இனி எப்படி எழுதலாம், ஹைட்ஸ் டி டி ஹைட்ஸ் டி டி கமா. இனி எப்படி எழுதலாம், இப்ப இந்த இது முடிஞ்சிச்சு இல்லையா, ஹைட்ஸ் டி டி வர முடிஞ்சு. இனி இதுக்கு வாங்க, டி ஹைட்ஸ் ஹைட்ஸ் டி ஹைட்ஸ் ஹைட்ஸ் கமா டி ஹைட்ஸ் டி THT, comma, இனி TTH, comma, last TTT. ஸோ நமக்கு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் 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 டி, இதெல்லாமே ஆர்டர் படி எழுதணும், ஹைட்ஸ் THT, ஹைட்ஸ் டிடி, லாஸ்ட் THT, THT, பார்த்தீங்களா, THT, TTH, TTH, TTT. I hope you have understood this problem. Thank you, dear students.